ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா பெஸ்டைல். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சம்மருக்கு ஏற்ற ஒரு டிஷ் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதாவது மோர்கலி. மோர்கலி பாருங்கள், புளிச்ச மோர் தான் செய்வாங்க. நான் தயிர் வந்து மோராக்கி தான் செஞ்சுருக்கேன். எல்லாமே அப்படி தான் பண்ணுவாங்க, நானும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நல்ல நல்ல வீடியோவாக நான் போடுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். நம்ம என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். எண்ணெய் வந்து கடலை எண்ணெய் எது வேணால் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கடுகு வச்சுருக்கேன். ஒரு கப் பச்சரிசி மாவு வச்சுருக்கேன். அதே அளவுக்கு வந்து தயிர் ஒரு கப் எடுத்துருக்கேன். இன்னும் இதுக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா மோரை அடிச்சுக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு மெயின் வந்து மோர் மிளகா. மோர் மிளகா தான் மெயின். இதுக்கு கருவேப்பிலை, பெருங்காயம். இப்போ வந்து இந்த தயிர் வந்து நம்ம வந்து இதில் போட்டுட்டு நம்ம மிக்சர் நல்லா அடிச்சுட்டு உப்பு போட்டு நல்லா அடிச்சுட்டு 3 மடங்கு தண்ணியை ஊற்றிட்டு அரிசி மாவும் நம்ம இதில் அரிசி மாவையும் இதிலே போட்டு நல்லா அடிச்சுட்டு பார்க்கலாம். 1 கப்பு தயிர், 3 கப்பு தண்ணி. இப்போ 1 கப்புக்கு 4 கப்பு மாவு ஆயிடுச்சு. உப்பு இதிலே போட்டு நான் நல்லா கரைச்சி வச்சுட்டேன். 1 பங்கு மாவுக்கு 4 பங்கு தண்ணி வைக்கணும். தயிர் 1 கப்பு, தண்ணி 3 கப்பு. பாருங்கள், இந்த ஸ்டே இது மாதிரி தான் இருக்கணும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஆயில் நல்லா காஞ்சிச்சு. எண்ணெய், கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதில் போட்டுக்கலாம். மோர்கறி வந்து ரொம்ப டேஸ்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். வயசானவங்களுக்குலாம் பல்லு இல்லாதவங்களாம் ஈஸியாக சாப்பிட்லாம். வாயில் போட்டு அப்படியே அப்படியே உள்ளே போயிடும், வழுகிக்கிட்டு உள்ளே போயிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மோர்கறி. இப்போ மெயின் டிஷ் என்ன? மோர் மிளகா, அதுதான் மெயினாக போடணும். இப்போது முதலே போட மோர் மிளகா கலர் மாறிடும். இந்த உப்புமாவுக்கு வந்து உப்பு கம்மியாக போடுங்க, ஏன்னா மோர் மிளகாவில் உப்பு இருக்கும். நல்லா ப்ரௌனிஷாக வரட்டும். இப்போ வந்து நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன், கூடவே பெருங்காயம் போட்டுக்கிறேன். பெருங்காயம் ரொம்ப முக்கியம் இது போடுறது. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மோர் கிழங்கி. ஒரு காலத்தில் புளிச்சு போயிடும் மோர், அதை வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு இது மாதிரி ஒரு களி செஞ்சாங்க. கட்டளி இல்லாத டிஃபனாகவே ஆயிடுச்சு. இப்போ சம்மருக்கு வந்து ரொம்ப ஏற்ற டிஷ் தான் இது. இப்போ வந்து நம்ம எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நம்ம இதில் ஊற்றிடலாம். கை விடாமல் கலரணும். சிம்மில் வச்சிடணும். ஊற்றின உடனே கலக்கிட்டு பார்க்கலாம். கை விடாமல் கலரணும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. எப்படி ஒரு 10 நிமிஷம் ஆகும் அது செய்கிறதுக்கு. இந்த 10 நிமிஷமும் கை விடாத கலரணும். நம்ம சின்ன ஒரு கப்பில் தான் நான் எடுத்தேன். எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், 2 பேர் சாப்பிட்லாம் இது. இது வந்துருச்சான பார்க்குறதுக்கு வந்து இது மாதிரி ஒரு தண்ணி இருக்குன்னு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி தொட்டு இப்படி இப்படி பண்ணணும். ஒட்டாமல் இருந்தால் உங்கள் களி ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். இது இன்னும் கொஞ்சம் வேகணும். இது இன்னும் நம்ம தண்ணி இன்னும் 1 கப்பு கம்மியாக வச்சுட்டு இந்த மோர்கடியை செஞ்சு ஒரு 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 டப்பாவில், ஃப்ளாட்டாக இருக்கிற டப்பாவில் ஊற்றி கேக்கு மாதிரி கூட அரைத்து கூட சாப்பிட்லாம். ஆனால் இந்த நம்ம அப்படியே தான் நம்ம சாப்பிட போகிறோம். இப்போது அதெல்லாம் நம்ம பண்ணலை. அதெல்லாம் வந்து ஒரு கார்னிஷ்க்காக பண்ணுறது. குழந்தை இருக்கட்டும் போகிறங்க. நான் வந்து இறங்குற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. தண்ணி தொட்டுட்டு இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இதுதான் பதம் பாருங்கள். இது வந்து சூடாக சாப்பிட முடியாது. இந்த இந்த களி வந்து ஆறுறப்பது தான் வந்து கட்டியாகும், அப்போ தான் சாப்பிட முடியும். ஆறிட்ட அப்புறம் எவ்வளோ திக்காகுது பாருங்கள். இது அரிசி மாவு தானே, ரொம்ப திக்காக வந்துடும். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ளேட்டில் மாற்றிட்டு பார்க்கலாம் பாருங்கள். சூப்பராக வந்து ஒட்டாமல் நிறைய அழகாக வந்துடுச்சு பாருங்கள். செம்ம வாசனை. அரிசி மாவு, மோர் மிளகா, மோர், நல்ல ஒரு பெருங்காயம் ஸ்மெல்லு, நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. ஆறுதலுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மோர்கலி. நம்ம எவ்வளோ கொஞ்சம் ரொம்ப இலக்கை தானே இறக்கி வச்சோம், எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மோர்கலியே அரிசி மாவு புளிச்ச மோர் இருந்தால் பண்ணலாம். நான் புளிச்ச மோர் இல்லை, மீடியமான, ரொம்பவும் புளிப்பு இல்லை, ரொம்பவும் புளிப்பு இல்லாமல் இல்லை, மீடியமான மோர் தான் நான் பண்ணியிருக்கேன். அதுதான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
கண்டிப்பாக இது உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.